போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க. நம்ம தொட்டி கட்டி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது வந்து இந்த பேக் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் தொட்டி கட்டி அந்த மாதிரி தான் வந்து நான் போன இடத்துல வீடியோ எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்துருக்க கூடங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேக்கில் பார்க்குறேன். இப்படி பேக்லேயே பண்ணலாங்களாங்க பேக். ஆனால் இது ஒரு பேக் போடுறதுக்கு எவ்வளோங்கண்ணா உங்களுக்கு செலவாகுது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்துங்க, இப்போது சாணம் அப்புறம் இதில் என்னென்ன ப்ராசஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வந்து இந்த உரி மட்டை இருக்கு இல்லைங்களா, தேங்காய் தேங்காய் உரிச்சது, ஓகே, அதை வந்து கீழே ஒரு லேயர் போட்டு அண்ணா. இப்போது ஒரு பேட்ச் வந்து எடுக்கணும்னா இதில் எத்தனை புழுவுண்ணா விடணும், அதை ஏதாவது கணக்கு இருக்குங்களா? இருக்கு இருக்குங்க. வணக்கம். விவசாயம் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அரசூர் போஸ்ட், கரெக்டுங்களா? அரசூர் போஸ்ட் அங்கே வந்து தான் அங்கே தான் இருக்கோங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த இயற்கை முறையில் வந்து நம்மளுக்கு உரம் வேணும் அப்படின்னா அந்த மண்புழு பற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க. நம்ம தொட்டி கட்டி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது வந்து இந்த பேக் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ஒன்று. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஏக்கர் காடுங்கண்ணா? இது டோட்டலாக 10 ஏக்கராங்க. 10 ஏக்கரா? நீங்கள் ஒரு கேட்குறாங்க. பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வச்சுருக்கோம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ கொஞ்சம் தண்ணி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால முன்னாடி பார்க்க மட்டும் வச்சுட்டு தென்னை மரம் இருந்ததுங்க. சரி சரி. ஸோ தென்னை மரம் எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக நாங்கள் மழை வேம்பு வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து சுத்தமான ஆர்கானிக்? இது சுத்தமாக ஆர்கானிக். நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு இது தான் போடுவோங்க. ஓகே ஓகே. ஆடு பட்டி போட்டுருவோம். ஆ ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம ஒரு இன்றைக்கி பார்க்குறோம்னா ஒரு ஆர்கானிக் ஒரு தோட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மண்புழு பற்றி பார்த்துடலாம். செகண்ட் வந்து தண்ணி இல்லாமல் இந்த நிலவேம்பு வந்து கொஞ்சம் தண்ணி ரிக்குயர்மெண்ட் கம்மியாக இருக்கிற இடத்துல கூட வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த மண்புழு பற்றி பார்த்துடலாங்கண்ணா. பார்த்துடலாங்க. ஆனால் இந்த மண்புழு வந்து நாங்கள் தொட்டி கட்டி அந்த மாதிரி தான் வந்து நான் போன இடத்துல வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்துருக்க கூடங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேக்கில் பார்க்குறேன். இப்படி பேக்லேயே பண்ணலாங்களா? பேக்கில் பண்ணலாமுங்க. என்னன்னா இப்போ நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க வந்து நல்லா பெரிய இடமா வச்சு பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா எங்கள் தோட்டத்துக்காக பண்ணோம். ஓ, ஃபஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தோட்டத்துக்கு எப்படி இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க எல்லாரும், நீங்களே பண்ணலான்னு சொன்னாங்க. சரி. ஸோ ஒரு ஐடியாவில் நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் இந்த மாதிரி வாங்கி. ஓகே. நாங்கள் வெளியிருந்து தான் இது வாங்கினோம், சாணி வாங்கினோம். உங்கள் உங்ககிட்ட மாடு இல்லை? எங்ககிட்ட மாடு வச்சுக்க முடியலைங்க. நான் ஆட்கள் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தனால. அது வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆள் எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க. ஸோ அதை காட்டிலையும் இது கொஞ்சம் எக்கனாமியாக இருந்ததுங்க. ஓகே ஓகே. ஸோ நாங்கள் வெளியிருந்தா வாங்குறோம். பட் வெளியிருந்த சென்ஸ் நாங்கள் போய் சாணியெல்லாம் பார்த்து. ஓகேங்க. எதுவும் கலக்காமல் இருக்கணும். வேற எதுவும் மிக்ஸ் ஆகும். வெறும் சாணி மட்டும், பச்சை சாணி தான் வேணும். ஓகேங்கண்ணா. இது நாட்டு மாடு சாணங்களானா இல்லை எப்படிங்கண்ணா? நாட்டு மாடு சாணம் போடுறது இல்லைங்க. ஓகேங்க. ஏன்னா நாட்டு மாடு சாணம் இங்கே கிடைக்கிறது இல்லைங்க. அதுதான், அதாவது சொல்கிறாங்க பட் அது கண்டிப்பாக கிடைக்கிறது கிடைக்கிறது. நம்ம வளர்த்தனா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 5 மாடு 3 மாடு இருந்தால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வேற வழி இல்லைன்னா நம்ம கடைசிக்கு சாணத்துக்கு தேடி வேற சாணத்துக்கு போய் தான் ஆகணும். ஸோ அப்புறம் அவங்க நம்ம மண்புழு போடுறதுனால அட்லீஸ்ட் மண்ணு புழு போடுறதுனால எந்த சாணமாக இருந்தாலும் அது உள்ளே போய் வர்றதுனால ஆர்கானிக்காக மாறிடுறதுங்கிறனா ஒரு அப்படியே போட்டோம். ஓ, புரிஞ்சுது புரிஞ்சு. என்ன சாணமாக இருந்தாலும் அது வந்து போடும்போது ஓகே, மண்புழு எடுத்து கொடுக்கும்போது. ஆனால் நீங்களே சொல்லியிருந்தீங்க உங்கள் தோட்டத்தில் வந்து எவ்வளோ 40 வருஷமாக வந்து எந்த கெமிக்கல் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இவங்க 40 வருஷமாக வந்து 1 வருஷம் 2 வருஷம்னால சொல்ல முடியாதுங்க. 40 வருஷங்க. 40 வருஷம்னா அப்பா தாத்தா காலத்துலேருந்தே கரெக்ட். அப்பா காலத்துலேருந்து அப்பா வாங்கினதுதாங்க. அப்பா வாங்கினா, சாரி சாரி, அப்பா வாங்கினதுலேருந்து அவங்க வந்து ஆர்கானிக்னா 40 வருஷம்னா சும்மா இல்லைங்கண்ணா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த இதுலேயும் வந்து மண்புழு இருக்கும் கரெக்டாக இருக்குங்க. இருக்குங்க. ஓகே. பட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் தோடுறீங்கன்னா இல்லை அங்கே தண்ணி எப்பவுமே இருக்குங்க. அப்போ நீங்கள் தோணீங்கன்னா புழு இருக்குதுங்க. கண்டிப்பாக இருக்கு. நம்ம நேச்சுரலான மண்புழு. ஆமாம். ஏன்னா நம்ம வேற எதுவும் ரசாயன உரம் போடுறது இல்லைங்க. ஓகே ஓகேங்க. அதனால இருக்கும். இப்போங்கண்ணா இன்னொரு என்னன்னா அந்த மண்புழுக்கு இந்த மண்புழுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்கு? இருக்குங்க. அது வந்து நாட்டு புழுங்க. ஓகே. அது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 12 ஃபீட் 15 ஃபீட் வரைக்கும் போகும். இது வந்து நம்மளோட ஆப்பிரிக்கன் புழுங்குவாங்க. ஆனால் நீங்கள் 12 ஃபீட்னு சொல்கிறீங்க, அது 30 அடி வரைக்குமே போகும்மாங்க. ஆ, நம்ம நார்மலாக இருக்க ஒரு பெரிய நீங்கள் ஒரு சின்ன சைஸ் வரைக்கும்
வரைக்கும் 12 feet 15 feet வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஒரு கை சைஸ் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் பெரிய சைஸ் ஆயிடுச்சுன்னா 30 feet வரைக்கும் அது உள்ளே போயிட்டு வந்து அதான் நிலத்தை உள்ளே ஓடிட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அது உண்மைதானுங்களா? அது கண்டிப்பாக தாங்க நடக்குங்க. கண்டிப்பாங்க. அப்போ நம்ம இந்த புழு பொறுத்தளவு இது வந்து என்னன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கம்மியாக வருங்க. ஓகேங்க. இது நம்ம கமர்ஷியல் இல்லை நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம இது ஆப்பிரிக்கன் புழு விடுறோம். ஓகே. அப்புறம் இதுனா கொஞ்சம் என்னன்னா மேலேயே இருக்குங்க. ஓ கீழே போகாதுங்க. கீழே போகாது. ஆமாம். ஆனால் அது ட்ராபேக் தானுங்களா நம்மளுக்கு? இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் பண்ணுறோம். ஓகே. நம்ம இந்த மாதிரி புழுகள் கிடைக்காதப்போ இந்த மாதிரி உரத்துக்கு வந்து நம்ம மாறிக்கலாம். கரெக்டானா வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் வந்துங்க இப்போ ஆர்கானிக்கு மாறணும்னு ஆசைப்படுறோம். சரி பழைய காலத்துல இருந்தது கிடைக்கல, இப்ப இருக்கிற வரைக்கும் அதை வச்சு ஆர்கானிக்கா என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபா கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம்னு இருக்கேன். இப்போனா இந்த ஒரு பேக் வந்து இப்போ ஒரு பேக் வந்து நீங்க செட் பண்ணிருக்கீங்க, அந்த ஒரு பேக் செட் பண்றதுக்கு வந்து எவ்வளவு உங்களுக்கு செலவாகுது? இப்போ நாங்க இது 12x3ங்குது. இது ஓகேங்க. இது முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட் எங்க தோட்டத்துக்காக போட்டிருந்தோம். சரி சரிங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 12x3 போட்டுங்க. இங்க வந்து நாங்க இந்த மரத்தெல்லாம் அடிச்சிருந்தோம். சரி சரிங்க. அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் உளுத்து போகுதுங்க. ஆமாம் ஆமாம். மரம்னா கண்டிப்பாக உளுத்து உளுத்துறது. ஸோ அதனால என்னாச்சுன்னா இப்போ நாங்கள் பைப் போட்டிருக்கோம். ஓகே. யூபிவிசி பைப்பு. ஓ இது ஒரு நல்ல மெத்தட். குச்சி முளைக்குச்சி அப்படி முளைக்குச்சி தான் அடிப்போம். முளைக்குச்சி வந்து அடிச்சு நீங்கள் வச்சுருங்க, அதுவுமே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இது ஒரு நல்ல மெத்தட் தான். ஆமாங்க. அப்புறம் என்ன ஆகுதுங்கன்னா முளைக்குச்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வந்துருங்க. ஏன்னா நம்ம போய் வெட்டிட்டு வரோம், ஒரே மாதிரி கிடைக்காது. அப்புறம் ஒன்று அடிப்போம், ஒன்று கிழிச்சிட்டு வந்துருதுங்க, நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. ஓ இந்த பேகே வந்து வேஸ்ட் ஆயிருது, பேகே கிழிச்சிருது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாம் ஒரே மாதிரி வெட்டிக்கலாங்க. சரி. பைப்பும் அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. எப்போ நம்ம மடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஒரு 4 joint போட்டால் முடிஞ்சு வச்சுங்க, ஒரு 5 அடி 6 அடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே. இல்லை அந்த யூஸ் இல்லைங்க, இது அப்படி இல்லைங்க. மடி இதை நம்ம எடுத்துட்டு பேகை வேற எதுவும் கொண்டு போய் போட்டுக்கலாம். புரிஞ்சு புரிஞ்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்து வேற அதான். ஓகே. ஆனால் இது ஒரு பேக் போடுறதுக்கு எவ்வளோங்க உங்களுக்கு செலவாகுது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்துங்க நான் மதுரையிலேருந்து வாங்கினேன். மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. உங்களுக்கு 1800 வருதுங்க ஒரு பேகுங்க. ஒரு பேக். ஓகேங்கண்ணா. அது போக இந்த பைப்புங்க நான் இங்கே லோக்கலில் தான் வாங்கினேங்க. யூபிவிசிங்க. யூபிவிசி. அப்போது அரௌண்டு இதுக்கு வந்து உங்களுக்கு 1.5 pipe வருதுங்க, 20 feet லென்த்துங்க. சரி சரிங்கண்ணா. அப்போது உங்களுக்கு 20, அதில் 38 வருங்க வச்சுங்களேன். ஓகே ஓகே. ஸோ அதுக்கான காஸ்ட்டுங்க. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஒரு டிராக்டர் நிறைய வருங்க. ஒரு சாணி இப்போ இது இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வாங்கி கொட்டி வச்சுருவோங்க. ஓகேங்க. கொட்டிட்டு இது ஒரு 10 days தண்ணி ஊற்றுவோம் மேலே. ஓ ஓ. ஏன்னா எப்படி சூடு இருக்கும், சூடு இருந்தால் புழுக்கு செத்துருங்க. ஓ சூடோ இருக்கக்கூடாது? சூடு இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்க. ஸோ அதுக்கு எப்பவுமே சில்லுன்னு இருக்கணும் அந்த கிளைமேட். அப்போ என்ன பண்ணுவோம், இதில் தண்ணி நாங்கள் ஊற்றிங்க ஒரு 10 days. ஓகே ஓகே. அந்த சில்லு இருக்கும் அந்த தண்ணி வந்து நீங்கள் மேலே ஊற்றிட்டீங்கன்னா அந்த சூட்டை தனிச்சு ஒரு ஜில்லுன்னு ஒரு ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அப்புறம் இதுலேருந்து எடுத்து நாங்கள் இதில் போடுவோங்க. ஓகேங்க. இதில் ஒரு 5 days மட்டும் தண்ணி மட்டும் விடுவோம். தண்ணி மட்டுங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புழு கொண்டு விடுவோம். ஓ ஃபஸ்ட்டு புழுவே விட மாட்டேன். புழுவில் முதலே விட மாட்டேன். ஓகே ஓகேங்கண்ணா. சாணி இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வந்து புழுவே விடணும். ஏன்னா அதுக்கான இது சரௌண்டிங்ஸ் வரணும் இல்லைங்க? ஓ கரெக்ட். அதோட அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் செட் ஆகணும். ஓகே ஓகேங்கண்ணா. புழு வந்து நீங்கள் வாங்குறதே வெளியே இருந்தால் வாங்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து தோட்டத்துக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது வெளியே வாங்கணுங்க. ஓகே ஓகே. அந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணோம், அதில் வந்து தோட்டத்துக்கு சரியா இருந்ததுங்க. கரெக்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா அவுட்புட் வந்துச்சு. நல்லா அவுட்புட்டும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 4 bag போட்டோங்க. சரி சரிங்க. அப்புறம் அது நல்லா இருந்ததுங்க. சரி மற்ற எல்லாத்துக்கும் தோட்டத்துக்கு கொடுக்கணும். ஓகே. அப்படி சரி வெளியும் கொடுக்கலாம். வெளியே நம்ம அது கரெக்டாக தாங்க. ஒன்று பண்ணிட்டு நம்ம கமர்ஷியலாக வரும்போது வந்து அது தப்பு கிடையாது. போட்டிருக்கோங்க. ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலுமே அந்த புழுவெல்லாம் கீழே போய்க்குங்க. கீழே போய் அதோட கிளைமேட்டுக்கு ஜில்லு அந்த கூலிங்கில் இருந்துக்கும். இல்லாட்டி புழு நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஓ புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க. அதுக்காக அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக சாணம். அப்புறம் ஃபுல்லாக சாணி மட்டும்தான் போட்டுட்டு இது நாங்கள் இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மேலே ஷெட்டு போகலான்ட்டு இருந்தோம். ஷெட்டு நம்ம ஆக்சுவலாக இந்த இடம் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகலின்னு வைங்களேன். ஷெட்டு போடுறதுக்கு அதாவது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியிருந்தாங்க. பட் அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி சக்ஸஸ் ஆன உடனே நம்ம வந்துட்டு செட்டு போடுறது1 வருஷத்துக்கு மொத்தமா எடுத்து நாங்க வச்சிருவோம். 3 months gap ல நாங்க வச்சிருவோங்க.
புரிஞ்சுது. அதாவது வந்து ஒரு ஒரு பேக் தனித்தனியாக வச்சுக்குவீங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். இந்த இந்த மூணு மாதத்துக்குள்ள இந்த இதுக்கு இந்த மூணு மாதத்துக்கு இந்த இதுக்கு அப்படி வச்சுருவாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போது அப்புறம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கண்ணாங்க, இப்போ நம்ம புல் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க. ஒரு மூட்டையில் கட்டுறோம் அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் நீங்கள் கொடுத்துடணும். ஓ, அப்போ தான் வந்து அது புழுவோடது அப்படி இருக்குங்க, அதோட பவர் வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து அது இப்போ பவர் வேஸ்ட்டாக போயிடும். பவர் வேஸ்ட் ஆகாதுங்க. என்னென்னா இப்போ அதில் முட்டை இருக்கும், அந்த நாங்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா ஜலிச்சு, அதில் முட்டையும் இருக்கும், ஒரு ஈரப்பதத்திலே இருக்கும். அப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த முட்டைகள்லாம் பொறிச்சு குஞ்சு வந்துடும். ஓகே, அதை எடுத்து நம்ம தோட்டத்தில் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஆனால் இதுவே உங்களுக்கு லேட்டாக லேட்டாக அந்த முட்டைகளோட வேலிட்டிக்கு இதாக கம்மியாயிரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. பட் அதோட இது இருக்கிறது இருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துற உரத்துல வந்து முட்டைகள் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரம் அதை பேக் பண்ணோம்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் போட்டால் நல்லா அட்வான்டேஜ். ஆமாம் ஆமாம். நாங்கள் வந்து என்னென்னா உடனே எல்லாம் பேக் பண்ணி வைக்க மாட்டோம். ஓகேங்க, யார் கேட்குறாங்கன்னா ஓகே நாங்கள் அப்போ பேக் பண்ணி கொடுப்போம். ஓகே, அது வந்து அப்போ நான் ஆர்டரில் இருக்கு, பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம். ஓகே, அது ஆர்டர் வந்து யாரோ போட்டிருக்காங்க அதனால எடுத்து பேக். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ என்னென்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா ஓகே நாங்கள் பேக் பண்ணி வச்சுருவோம். ஓகே, அன்றைக்கே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓ, எடுத்து நான் அதான் கேட்குறீங்க, அப்போயே போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கேருந்து டேரெக்டாக. ஆமாம் ஆமாம். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் யாரும் இது செய்கிறது இல்லைங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ரேர் தாங்க. ஒருத்தர் ரெண்டு மூளைக்கு மூளை கோயம்புத்தூர் அந்த கிராம புறங்கள் அது வந்து அதிகமாக இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேர் பண்ணுவாங்கன்னு என்னோட கணிப்புக்கு தெரியுது. கோயம்புத்தூர் எவ்வளோ பெரிய சிட்டி, எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அதுலேயும் வந்து 30 பேருங்கும் போது கொஞ்சம் கம்மியான எண்ணிக்கையில் தான் போயிட்டுருக்கு. ஆமாம், இப்போ நம்மளுக்கு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு வீட்டுக்கு எடுக்கிறவங்க அப்படி எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஓகே, 10 கிலோ 20 கிலோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் 1 கிலோ அந்த அளவுக்கு கேட்டாலும் தந்துட்டு இருக்கீங்களா? 1 கிலோ கொடுக்குறோம். 1 கிலோ 1 கிலோல இருந்தே நீங்கள் வாங்கிக்கலாங்களாமாங்க. 1 கிலோலேருந்து எவ்வளோ எவ்வளோ நான் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் 2 டன் கொடுத்துருக்கோம். ஒருத்தருக்கு 2 டன் கொடுத்துருக்கோம். ஓகே, அவருக்கு எப்படிங்க நான் ரிசல்ட் இருந்ததுங்களாமாங்க? இப்போ அவங்க வந்து தென்னமரத்துக்கு தான் போட்டாங்க. சரி சரிங்க. இப்போ நாங்கள் கொடுத்து இப்போ 2 மாதம் தான் ஆச்சுங்க. 2 மாதம் உண்மையில தான் அவனி மேல் தான் அவங்க சொல்லுவாங்க. காப்பு பிடிச்சக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமாம் ஆமாம். சரி சரிங்க. ஆனால் முன்னாடி கொடுத்தாங்க அந்த மாடி தோட்டம் அவங்களுக்கு எல்லாம் அதாவது அவங்களுக்கு இப்போ எங்கள் வீட்லேயுமே தோட்டம் வச்சிருக்கோம். நீங்களுமே மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்க்கறத விடங்க இப்போ கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்குன்னு வைங்களேன். புரியும். அந்த பச்சை பசுமையாக இருக்குங்க. அப்புறம் நமக்கு தக்காளி, அதாவது அதோட தக்காளி நம்ம நார்மலாக நான் ஒன்று இந்த விஷயம் வந்து எனக்கு நான் சொல்லணும்னா நம்ம நார்மல் கடையில் வாங்கி தக்காளி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆர்கானிக்காக போட்டு அதோட டேஸ்ட்டுங்கிறது வேற நல்லா இருக்கும். நம்ம சாம்பார் ரசம் எல்லாமே வீட்டில் சாப்பிட்டா நம்ம சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஆமாம். ஆனால் அந்த காய்கறியில் வச்சு நம்ம வீட்டில் செய்கிற காய் சரி பறிக்கிற காய்கறியில் வச்சு நம்ம செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பர். ஆமாங்க. நாங்கள் முதல்ல இங்கே வெண்டைக்காய் தக்காளியெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி சரிங்க. ஸோ அந்த புழு அந்த மண்புழு மட்டும்தான் போடுறோம் அப்போவும். ஆமாம் ஆமாம், வேறு எதுவும் கிடையாதுங்க. அது இப்போ இப்போ வந்து அங்கே வாழை வச்சுருக்கோங்க. ஆ ஓகே. அந்த வாழை ஃபுல்லாகவே வெறும் மண்புழு மட்டும்தான் வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க. ஓகேங்க. அது வந்து நேச்சுரலுங்களானா இல்லை எப்படி மண்புழுங்க? ஆமாங்க, நேச்சுரல் கிடையாதுங்க. நம்ம இந்த புழு தான் வச்சுருக்கோம். ஓகே. ஆமாம், அது போக நீங்கள் குழி தோண்டிங்கன்னா நார்மல் புழு வந்துருச்சு இருக்குங்க. ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, சூப்பர். ரெண்டு இது கிடைக்குது. ஆமாம். ஓகேங்க. ஆனால் அப்புறம் இந்த பூ இந்த இது வந்து எவ்வளோ இப்போது இதுக்கு 10 கிலோனா 1 கிலோ புழு வந்து எவ்வளோங்கண்ணா செலவாகுது வாங்குறது? இப்போ நாங்கள் வந்துங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட்டில் கொடுக்குறாங்க. நான் வாங்கினது 500 ரூபாய்க்கு வாங்கினேங்க. 1 கிலோ? ஆமாங்க. ஆ, 1 கிலோ 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள் 300 ரூபாய்க்கும் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஓகேங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த புழுவுக்கும் இந்த புழுவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. இருந்தது. ஆமாம், அந்த 500 ரூபாய்க்கு வாங்கினது புழு பெருசுங்க, நல்லா பெருசாக இருந்தது, அவுட்புட் நல்லா வந்துச்சுங்க. ஓகே ஓகே. இது இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, நாங்கள் அங்கேருந்து பாதி போட்டோம். சரிங்க. பாதியை நாங்கள் வாங்கினோம் வெளியே. ஓகேங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் போட்டிருக்கிறது அந்த புழுவுங்க. ஓகே. இந்த ரெண்டில் போட்டிருக்கிறது நாங்கள் இப்போ வாங்கினது. ஓகே. அதுக்கும் இதுக்குமே அந்த ஒரு ஸ்லோ ப்ராசஸிங் இருக்குது. ஓ, அந்த 300 ரூபாங்கிற புழு வந்து கொஞ்சம் லேட்டாக அவுட்புட் எடுத்துருது. இது வந்து 60 நாள் எதில் வந்து லேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் 300 ரூபாய்க்கு வாங்கினது. 300 ரூபாய்க்கு லேட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இது அவங்க என்ன 60 நாள் கரெக்டுங்களா? 60 நாள். 60 நாள் 40 டேஸ் வந்துருங்க. ஓகேங்க. நாங்கள் அப்புறம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அப்போது வந்து மேக்ஸிமம் 60 நாள். 60 நாளுங்க. மேக்ஸிமம் 60 நாளுங்க. 60 நாளுங்கும் போது அவங்க புழு வெரைட்டி ரெண்டு வெரைட்டியில் வாங்கிக்கிறாங்க. 500 ரூபாவில் ஒன்று, 300 ரூபாவில் ஒன்று. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குது. அப்படிதாங்க, அப்படி தான். இது 60 நாள் வந்து அது 90 நாள் ஆகுது. கரெக்டுங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. புழு வாங்கலே கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியாதுங்க அப்போ. சரி, நம்மளும் ஸ்டார்ட் பண்ண தானுங்க. ஆமாம் ஆமாங்க. அதுமே அந்த புழு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குங்க. நல்லா அப்படி குச்சியாட்டாக இருக்குங்க. சரி சரி. இது கொஞ்சம் குண்டா இருந்ததுங்க புழுவே. ஓகே. ஆனால் பெருசாக தான் இருந்துச்சு. பெருசாக தான் இருந்துங்க. ஆனால் இருந்தாலுமே இதில் வந்து சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ புழு செலக்ட் பண்ணுறதுலேருந்தே நம்ம பார்த்து பண்ணணும். ஆனால் பேக் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கண்ணா. ஏன்னா வந்து இதே இந்த சைஸில் வந்து நம்ம ஒரு அந்த இது மாதிரி கட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மாட்டுக்கெல்லாம் சாலையில் கட்டுவோம்லாங்க, அந்த மாதிரி கட்டியிருந்தா அதோட ரேட் இன்னும் 10,000 ரூபா ஆயிருக்காங்க. ஆயிருங்க. இந்த அளவுக்கு. ஆமாம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு
3 ரூபா 3500 மொத்தம். இந்த ஒரு பேக்குக்கு வந்துங்க உங்களுக்கு 6000 ரூபா வருணுங்களா? எல்லாமே மண்புழு எல்லாம் சேர்த்து மண்புழு சேர்த்துனீங்க உங்களுக்கு 7000 ரூபா. 7000 ரூபா ஆமாம், அதுக்கு மேலே வராது. வராதுங்க. ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் அந்த மண்புழு நீங்கள் சாணி வாங்குறதை பொறுத்துங்க. ஆ, எப்படி வாங்குறோமோ எப்படி வாங்குறீங்களோ அதை பொறுத்து. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நார்மலாக 4000 ரூபாய்க்கு இருக்குங்க. சரிங்க. இப்போ நாங்கள் வாங்குறோம்னு வைங்களேன், இப்போ நாங்கள் வெறும் நல்லா சாணியாக மட்டும் பார்த்து வாங்குவோம். ஓ, வேறு எதுவும் மிக்ஸ் இல்லாமல்? வேறு எதுவும் மிக்ஸ் இல்லைங்க மேம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ரேட் கூட கொடுக்கணும்னு வைங்களேன். சரி சரி சரிங்க. ஆனால் இப்போது இந்த மண்புழுவை நம்ம வாங்கி இதில் விட்டுட்டோம்னாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வந்து இது நம்ம மாத தேவையில்லை மண்புழுவை? நீங்கள் மாத்தலாம் தேவையில்லை. ஓகே. இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் ஓகே தண்ணி விடுறது காமிக்கிறதுலாம் நீங்கள் சொல்ல அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுங்களா? வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ விட்டுங்க 1 மாதம் ஆச்சுங்க. சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறுனை உரணே இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மண்புழுங்க, அந்த அதோட சாப்பிட்டு வெளியே வந்ததுங்க. இதெல்லாம் தான் உரமுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இது 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் தண்ணி விடாம விட்டிங்கன்னா இதெல்லாம் ட்ரை ஆயிரும். ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ அப்படியே நம்ம எடுத்து சளிச்சிக்கலாங்க. இப்போ நீங்கள் எப்படியே குழி தோண எடுக்க தெரியுதுங்களா உள்ள புழு போகுது? இது சூடாக இருக்கிறனால இப்படி இருக்குங்க, கொஞ்சம் இதாக இருக்கு. ஆமாம், அதான் இதாக தெரியுது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க இந்த புழு. இப்போ ஆமாம், நம்ம கை தொட்டோன்னு வைங்களேன். ஆ, இப்போ கை தொட்டோம்னா இது 2 நாளைக்கு சாப்பிட, 1 நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிடாதுங்க. பாவா, அப்போ தெரியாமல் தொட்டோம். இல்லை இல்லைங்க, அது பரவாயில்லைங்க. பட் என்னென்னா பட் அது செட் ஆகிக்கணும் வைங்களேன். ஆ ஓகே. ஸோ இந்த மாதிரிங்க இது ஃபுல்லாகவே நீங்கள் புழுவாக தான் இருக்குங்க. ஓகே ஓகே. இது இது அதெல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தா இப்போ தெரியும் பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே தின்றுருக்கும். அதோட வேஸ்டேஜ் கரெக்ட் எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. ஆ, இதா உரம். ஆ, இது எல்லாமே உரம் தாங்க. பிளாக் கோல்டு அப்படின்னா அப்படி தாங்க. கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நீங்கள் என்னென்னா ஒரு இப்போ மேலாலே அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள். ஆ, இப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்படியே வந்து நம்ம இது ஓரளவுக்கு இப்போது இது ஒரு செடிக்கு போடலாங்களாண்ணா? இது நீங்கள் சின்ன செடிக்குன்னா தக்காளி செடிக்கு இது போதும். ஓ, இது தாராளமாக போகுதுங்க. இதே அளவு நீங்கள் வந்து 1 கிலோ போடுறதுக்கு பொதுவாக ஓகே இதில் 100 கிராம் போட்டால் போதும். கரெக்ட் கரெக்ட். நீங்கள் சாணி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இதா இதில் பாருங்கள் எத்தனை புழு இருக்குண்ணா. இது பச்சை சாணிங்க. பச்சை சாணி இதா புழு பார்த்தீங்களா, உள்ளே ஃபுல்லாக புழு தான். கரெக்ட். அது எல்லாமே புழு தாங்க. இப்போ வந்து இது எனக்கு தெரிஞ்ச முட்டை போட்டு கொஞ்சம் புழு கொஞ்சம் பிடிச்சமா. ஆ, பார்த்தீங்களா எல்லாம் சின்ன சின்ன இருக்கும். ஆமாம், சின்ன புழு. இப்படி சாப்பிட்டு இது போடுற எச்சா இங்கே பார்த்தீங்களா, புழு சின்ன குட்டி குட்டி. ஆ, ஸோ 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்லா பெருகி இருக்குங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்களா உள்ள போயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த நீங்கள் புழு எடுக்கணும்னு வைங்களேன், பச்சை சாணி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. பச்சை சாணியை நல்லா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கிட்டுங்க. ஓகே. இப்படி மேலே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும், புழு எல்லாம் உள்ளெல்லாம் புழு மேலே வந்துடும். ஓகே ஓகே. நீங்கள் இதை எடுத்து மறுபடியும் மாற்றிக்கலாம். ஓ, புரிஞ்சுது புரிஞ்சு. அந்த புழு மாற்றி வேறு இதில் மாற்றி வர்றது அப்படி தான் அந்த ப்ராசஸ். அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பச்சை தாணி வந்து இந்தளவுக்கு இந்தளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கூடையும் கொட்டிட்டீங்கன்னு வைங்களேன், கீழே புழுவெல்லாம் மேலே எல்லாமே எல்லா புழு கம்ப்ளீட்டாக வந்துடும். காசு வந்துடும் ஓகே. முடிஞ்ச ஒரு 75%. ஆமாம், அதுவே எனக்கு தூக்க முடியாது, அந்தளவுக்கு எல்லா புழு வந்துடும். ஓகே, அதை ஒரு இது வச்சு தூக்கி நம்ம வேறு எதுக்கு அப்புறம் மாற்றிடுவோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த உரத்தை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், என்னென்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட் போட்டுருவோம். ஓகேங்க. அப்போது தான் நம்ம தண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சோம், ரெடி பண்ணி வச்சு அப்படியே மாற்றி அப்படியே மாற்றிடுவோம். ஓகே, இது ஒரு ப்ராசஸ். இது வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கண்ணா உண்மையாகவே. ஓ சரிங்க. அதனால இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. ஓகே, புழு உரை பற்றி எனக்கு பெருசாக நான் வந்து பார்த்ததில்லை. சரிங்க சரிங்க. இந்த சாணி வச்சு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் புது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துங்க அங்கே வந்து ஷெட்டு போட்டிருந்தோங்க. சரி சரிங்கண்ணா. ஷெட்டு போடும்போது ஷெட்டு போட்டால் என்ன, ஷெட்டு போடாட்டி என்ன வந்து பார்த்தோம். ஷெட்டு போட்டது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 45 டேஸில் ஆயிடுது. ஓகே. ஷெட்டு போடாமல் இந்த ஓப்பனாக இருக்கிறதுனால வெயில் மழை எல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. 60 நாள் ஆகுதுங்க. ஓகே. இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். முன்னாடியே சொன்னார். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் தோட்டத்துக்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது? ஷெட்டு போட்டால் அது ஒரு செலவு, எப்படி அதுக்கு ஒரு செலவு 1 லட்சம் ஆகி போயிடும். இந்த அளவுக்கு பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச 1 லட்சம் 50-60000 ஆயிரும். சரி, இப்படி பண்ணி அதுக்கு ஈக்குவலான ஒரு அவுட்புட் கிடைச்சிருச்சுன்னா சரி இப்படியே பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாங்கன்னா ஷெட்டு போடுறதுனா விட ஒண்ணுங்க. ஓகே, இது இருக்கு இல்லைங்களா அந்த சிமெண்ட் போஸ்ட். ஆமாங்க. சிமெண்ட் போஸ்ட் நிறுத்திங்க. சரிங்க. மேலே மட்டை போட்டுக்கலாம் இருக்கும். மட்டை போட்டுக்கலாம், தார்பாய் கட்டிக்கலாம், தென்னை மட்டை இருக்குல்லங்க. ஆமாங்க, அதே அதுவே போட்டுக்கலாங்க. அதே போதுமான அளவுக்கு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச செலவில் பண்ணி. ஆமாம், என்னன்னா டைரெக்டா உங்களுக்கு மலத்தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் மெயினாங்க. ஓகே ஓகே. அப்புறம் இது இந்த ப்ராசஸ் எதுக்கு போட்டோம்னா இப்போ இந்த இது தண்ணி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இதில் வந்துங்க நம்ம இது வந்து வெர்மி வாஷ்னு சொல்லுவாங்க. வெர்மி வாஷ், வெர்மி வாஷ் அப்படின்னா என்னங்கண்ணா? இது இப்போ நம்ம இதுக்குள்ளே தண்ணி விடுறோம்னா. ஆமாம், அந்த புழுவிலேருந்து அந்த புழு மேலே தான் தண்ணி விடுவோம். ஓகே. எல்லா வந்து எக்ஸ்ட்ரா போகிற தண்ணியில் இதில் வருங்க. ஓகே ஓகே. இது இது நாங்கள் சொன்னால் மட்டும் பிடிச்சி தருவோம். இது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் போடுறீங்கள, அதே மாதிரி வெர்மி வாஷ் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதுமாதிரி நார்மல் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்குங்களா? ஆமாங்க ஆமாங்க. அதாவது ப்ரௌன் கலரில் வரும் வைங்களா? ப்ரௌன் கலர் வரும். இது எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாங்கண்ணா? நீங்கள் எப்படியும் 1 நாள் 2 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 நாள் 2 நாள். நாங்கள் எப்படின்னா இது வந்து நாங்கள் இதில் ட்ரிப்லே விட்டுருவோம். ட்ரிப்லே இது இது வந்து ட்ரிப் தண்ணி எடுத்துங்க, ட்ரிப்பில் கலந்து விட்டுருவோம். அப்படிங்கும்போது அது இது அதை விட இது நல்லா இதாக இருக்கு. நல்லா இருக்குங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ உரமே போட்டாலும் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் ஒரு தக்காளி செடியை வச்சுக்கோங்க. தக்காளி செடிக்கு போட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் உரம் போடணுங்க?
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் 3 மாதம் ஒருக்கா தான் போடுறோம் நம்ம தென்னந்த தென்னை மரத்துக்கெல்லாம். ஓகே. அப்புறம் இதில் வந்து அந்த உயிர் சத்து அப்படி இருக்கிறதுனால ஒரு நீங்கள் தக்காளிக்கெல்லாம் என்ன மீறி போனால் உங்களுக்கு 3 மாதத்தில் வந்துடுதுங்க. ஆமாங்க. அப்போ 1.5 மாதம் ஒருக்கா போட்டிங்கன்னா சரியா போகும். 1.5 மாதம் ஒரு டைம் ஒரு கை போட்டால் போதுங்க. அதே நல்லா. ஆமாம் ஆமாம். அப்புறம் நீங்கள் அப்புறம் அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா போதும். தண்ணி ஊற்றிட்டே இருந்தாலும் நம்ம வீட்டில் கொண்டு போய் இங்கே இதை என்ன பண்ணுவாங்கண்ணா சரிங்கண்ணா இந்த இதில் மட்டும் எடுத்துகிட்டு போயிங்க. ஓகேங்க. வேற ஒரு மண்ணில் கலந்து நீங்கள் வச்சுட்டு தண்ணி ஊற்றி பார்த்தோம்ங்க. சரிங்க. உள்ளக்கிற அந்த இதெல்லாம் வருதானே புழு வருதான். ஓகே. கொஞ்சம் வந்துச்சுங்க ஒன்று ரெண்டு அதை அது ஆனால் நான் நல்லா தான் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒன்று ரெண்டு இருக்கும்போது ஒரு நாள் வச்சுருந்தானுங்க. ஓகே ஓகே. அப்போ என்ன பாருங்க இதுதான் ட்ரைலண்டர் மறுபடியும் சொல்கிறோம் மறுபடியும் புதுசு புதுசாக ஒருத்தவங்க பண்ணும் போது கற்றுக்குறாங்க அதை நமக்கு சொல்லும் போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுல இல்லை இதுவுமே வந்து எனக்குமே ஸ்டார்டிங் தானுங்க. அதாங்க போக போக தான் கொஞ்சம் பழைய வீடு நாங்கள் ஸ்டார்டிங்னா அதனால தான் உங்கள் வீட்டை நாங்கள் கற்றுக்குறோம். தப்பில்லை. ஓகே ஓகே. எனக்குமே வந்து ஒருத்தவங்க பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து மதுரையிலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து சொன்னாங்க கண்ணு இதில் போடலாம் தப்பில்லை இப்போ லாங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட முன்னோர்களை பண்ணினது அந்த தொட்டியில் கட்டி பண்ணுறது. ஆமாம். பட் என்ன தொட்டி கட்டும் போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஒரே செலவாக போயிடும் இறங்கி மாற்ற முடியாது. ஆமாம் ஆமாம் அது ஒரு பிரச்சனை. ஆனால் இது எங்கே வேணாமா இது கேவலம் நம்ம வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த பேக் இது 10 இயர்ஸ் வருமா 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பிரச்சனை வெயிலில் மழையில் எது போட்டால் எது பிரச்சனை இல்லை. இப்போ நான் கிட்டத்தட்ட இது வந்து வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஓகேங்க. பட் புதுசு மாதிரி தான் இருக்குது நல்லா தான் இருக்குது இப்போ புதுசு உண்மையாக புதுசு மாதிரி தான் இருக்குது. ஆமாம். இப்போ என்னென்னா இது நாங்கள் ஒன்ஸ் இதை எடுக்கிறோன்னு வைமா சரிங்க சுத்தமாக கழுவிட்டு ஓகே நாங்கள் மடியும் ஒரு வேற ஏதாவது இது பண்ணுறதுனால மூவ் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஆனால் இந்த தொட்டி கட்டி பார்த்தா தான் தெரியும் இதுக்கு என்ன அவுட்புட் இதில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதில் வந்து டவுட்டே இல்லை அதில் தான் அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக செலவு கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி இப்படி பண்ணலாம். ஆமாம் ஆமாம். ஒரு நம்ம காசு இல்லை நம்மகிட்ட ஒரு 10,000 ரூபா தான் இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரி மெத்தடுக்கு வரலாம் கன்வீனியண்ட்டாக போட்டுக்கலாம் அப்படிங்கும் போது இது பண்ணிக்கலாம் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு யாரோட ஹெல்ப் தேவையில்லை கரெக்ட் அதுனா நம்ம மேசனை கூப்பிடணும் சித்தாலை கூப்பிடணும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு இது போறதுக்கு அவங்களை கூப்பிடுறக்கு ஒரு 10 பேக் போட்டுக்கலாம்ல. ஆ கரெக்ட். அதே அந்த காசுலேயே 10 பேக் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சுயசார்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மரத்தை நட்டும் கூட நம்ம மேலே போட்டுக்கலாம். நார்மலாக ஒரு இது இந்த என்ன சொல்றதுங்க முள்ளு டெல்லி முள்ளு டெல்லி முள்ளு மரம் அந்த மரத்தை நட்டும் கூட நம்ம மேலே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். மட்டை எத்தனையோ மட்டை கீழே விழுந்து கிடக்குது எடுத்து எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டால் நம்மளுக்கு நிழலுக்கு நல்லா இருக்கும்ல வேற ஒன்றும் தார்பாயும் கூட போட்டுக்கலாங்க மழை தண்ணி உள்ள விழுகாம அந்த அளவு கூட பண்ணிக்கலாங்க. ஆமாம் சரி சரிங்கண்ணா. ஆனால் இது மண்புழு உரங்கிறது இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்றதுக்கு வந்து விரும்புறாங்க நான் உண்மையா. ஆமா ஆமா. இப்போ நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு ஆஃப்டர் கோவிட். அது உண்மைதாங்க அது உண்மைதான். ஏன்னா வந்து எங்க நான் ஓப்பனாவே சொல்றேன்னா எங்களுக்கே வந்து ஆர்கானிக் வர ரீசன் என்னன்னா நம்ம சாப்பிட்ற நம்மளுக்கே எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு கஷ்டமா இருக்கு. விவசாயங்களே தப்பு சொல்ல முடியாது அது அது என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு விவசாயம் அது அப்படின்னு போது நம்ம சரி முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கா எப்படி கொண்டு வரலாம் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்க போர்டை பார்த்தோன்னே நாங்கள் கால் பண்ணிட்டு ஆக்சுவலா முன்னாடி ஒரு டைம் பார்த்தா மார்னிங் பார்த்தோன்னே கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டோம். வெரி குட் வெரி குட். இல்லை ரொம்ப சந்தோஷங்க. ஓகே. ஏன்னா ஒரு இனிஷியேட்டிவ் இப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது ஏன்னா இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க போறாங்க உங்களை மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுக்க உங்களை பார்த்து இன்னவங்க எடுப்பாங்க இல்லைங்களா. அதான் ஸோ அதுவே ஒரு பெரிய இதுதானே ஒரு நம்ம இது நிறைய பேர் பார்க்குறாங்க ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கிறாங்களா அதே போதும். 10 பேரில் ஒருத்தர் ஏதாவது வந்து அதை பற்றி பண்ணாலோ இல்லை அதை இதை வாங்கி யூஸ் பண்ணாலோ ஆர்கானிக்காக போகும்போது கொஞ்சம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். இல்லை ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒருத்தங்க பண்ணுவாங்க அதை பார்த்தா நாங்களும் யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டோம். ஓகே ஓகே. ஸோ ஸ்டார்ட் அப்லாம் அப்படி தான் வச்சுங்களேன். ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட மோட்டிவ் கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக அது ஒரு நல்லவங்களை போய் சேரும். அதான் ஒரு ஃபேமிலி நல்லா இருந்தால் போதும் போதுமே நம்ம ரொம்ப நாள் எவ்வளோ நாள் டைம் பண்ணுறோம் ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருந்தாலும் இல்லை ஒருத்தர் உருவாக்கி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் நாங்கள் வந்துங்க பிஸ்னஸ் மோட்டிவோ அந்த மாதிரி கமர்ஷியலாக யோசிச்சு பண்ணலீங்க. அது உண்மைதாங்க. அதை பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்கள் இந்த செட்டப்பை பார்த்தா தெரிஞ்சிடும் அது பிஸ்னஸ் மோட்டிவ் போயிட்டு இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இப்போ வந்து நாங்கள் ரெகுலராக வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஓகேங்க நாங்கள் ஒரு டன்னு கணக்கில் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் 10 ரூபாய் கொடுக்குறோங்க. ஓகே ஓகேங்க. இல்லை இங்கே லோக்கலில் எடுக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் 12 ரூபாய் கொடுக்குறோம். 12 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆமாம் ஓகே ஓகேங்கண்ணா. அப்பப்பா நான் வந்து ஒரு இடத்துல கேள்விப்பட்டால் ரேட்டு கரெக்டாக தெரியல 20 ரூபா 30 ரூபா சொன்னாங்க. இல்லை வெளியே நீங்கள் 50 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. 50 ரூபாய்க்கு இருக்கு கிடைக்குது. அதுக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் எதாவது இருக்குங்களா? வித்தியாசம் நம்ம வெளியே எங்ககிட்ட இருந்து வாங்கி போய் அங்கே கொடுப்பாங்க அதுதான் வித்தியாசங்களா? அப்புறங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நாங்கள் பேக் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த சாக்கு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. அந்த ஒரு சாக்கு வந்து 25 ரூபாய்ங்க. அவ்வளோதானுங்களாண்ணா? இல்ல இல்லைங்க ஒரு சாக்கு எம்டி சாக்கு. எம்டி சாக்கு? ஓகே. ஆமா நான் வந்து சாக்கு இல்ல இல்ல இல்லைங்க ஒரு எம்டி சாக்கு நாங்க வாங்கிட்டு வரோம்னா நாங்க பேக் பண்ணோம் இல்லைங்களா? பேக்கிங் சார்ஜ் அதுக்கு 25 ரூபா போயிருது. அது கரெக்டுங்க. ஓகே. இப்போ நாம அதுக்கு கொடுத்தோம் வைங்களேன் அப்போ நாம வந்து என்னன்னா மினிமம் லாபத்தை வச்சு கொடுக்குறோம். ஓ புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க.
அப்போ வந்து நீங்க டைரக்டா வந்து இந்த மாதிரி வளர்த்துறவங்க கிட்ட சரி வளர்த்துறவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் எடுக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி உரம் தயாரிக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க வாங்குறது என்னோட ஒரு சஜஷன் நினைக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா 12 ரூபாய்க்கே கிடைக்கிது இல்லைங்க, வெளியே 50 ரூபாங்கும்போது 12 ரூபா போகிறோம். ஸோ அப்படி சொல்லிட்டு தான் நிறைய பேர் வீட்டுக்கு வாங்குறவங்களாம் வாங்கிட்டு போறாங்க. ஓகே ஓகே. நீங்க இது வந்து கோயம்புத்தூர் அரசூர் பார்த்தீங்கன்னா இந்த சூலூர் தென்னம்பாளையம் அப்புறம் இந்த கேபிஆர் காலேஜ் அப்புறம் இன்சைட் பார்த்தீங்கன்னா காலப்பட்டி சித்ரா. ஏன்னா தெரியாதவங்க வந்து கோயம்புத்தூர் அந்த மொழியில் இருக்கவங்க இந்த பேரில் தெரியாதுங்கண்ணா. கண்டிப்பாக இந்த சித்ரா இதெல்லாம் இருக்குல்லங்க ஏர்போர்ட் அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து நீங்கள் வாங்கணும்னா டேரெக்டாக வந்து பார்த்து இந்த மண்புழு நீங்களே வந்து நேரில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா ஒன் டே பிஃபோர் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சளிச்சு கொடுத்துருவோம். ஓ, ஒன் டே பிஃபோரே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சளிச்சு வச்சிருப்பாங்க. அது போக நீங்கள் இதை ஏதாவது டெஸ்ட் பண்ணோம், இது உண்மையாக போய் அது நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே வந்து எடுத்து கூட பார்த்துக்கலாம். எடுத்து வந்து நாங்கள் எப்படி இப்போ பார்த்தோமோ அதே மாதிரி நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் எப்படி பண்ணுறது, அது மாதிரி ஒரு இந்த பேக் எங்கே கிடைக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை வச்சுக்க வேண்டாம்ல. கண்டிப்பாக, அதனால தான் வீடியோக்கு ஓகே சொல்லியிருக்கேன். நாலு பேர் தெரியட்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. இப்போது மண்புழு பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க என்னென்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு அந்த ஒரு கம்பநட்டியோ இல்லை மட்டையை போட்டு மூடியோ மழை தண்ணி மட்டும் விழுகாம பண்ணிட்டீங்கன்னா நல்லா ரிசல்ட். அவ்வளோதாங்க, நீங்கள் ரொம்ப ஹைட்டெல்லாம் போட தேவை இல்லைங்க. ஒரு நம்ம 6 அடி, நம்ம 7 அடி, இல்ல நம்ம போயிட்டு போயிட்டு வரக்கு வேண்டி அதுக்கு வேண்டி 7 அடி போடணும். இல்லைன்னா சின்னதா போட்டா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம போயிட்டு வரக்கு அதுக்கு வேண்டி அது மேலே போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. ரொம்ப ஹைட்டாக இருந்தால் காற்று வந்தால் தூக்கிடுங்களேன். ஆமாம் ஆமாம், அது கரெக்ட், அதுக்காக தாங்க. சரி சரி. அப்போ 7 அடி அந்த தேவையான உங்களுக்கு தேவையானவுக்கு எந்த அளவுக்கு கட்டைகள் கிடைக்கும், 7 அடிக்கு மேலே எவ்வளோ வேணால் அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு அப்படின்னா நீங்கள் இதே வாங்கிக்கலாமுங்க, இந்த கல்லுங்க. கல்லே வாங்கி போட்டுமா? ஆமா, சிமெண்ட் கல்லு இருக்கு இல்லைங்களா? சிமெண்ட் கல்லு அது எப்பவுமே இருக்கும். ஓகே, இதுனா இத்து போகும் பிடிக்கலாம் யோசிப்பேன். ஆனா என்ன என்னன்னா இப்போ ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வந்து அப்புறம் பண்ணா அது வேற விஷயங்க. நான் ஸ்டார்டிங்ல பண்றவங்க நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிக்கலாம். நாங்க முதல்ல அப்படிதான் பண்ணிருந்தாங்க. அப்படிதான் இருக்கிற சுத்தி வர இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிங்க. சரிங்க, சுத்தி வர செட்டு போட்டோங்க. செட்டு போட்டு ஆமா சரி சரி. ஆனா அதுக்கு ஒரு வேலிடிட்டி போயிருச்சு, விழுந்துருச்சு, அதான் காத்து அடிச்சிருச்சுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. இது வந்து நாங்கள் இவரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா பெரிய மண்புழு இருக்கிற இடத்துல நாங்கள் போயிருப்போம். இருந்தாலும் இவரை ஃபோக்கஸ் பண்ண உங்களை உண்மையாகவே ரீசன் நாங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போவே. நான் இப்போ தான் நம்ம தம்பி நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், பெருசாக இல்லை அப்படின்னு உங்களை தாங்க வேணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய கற்றுருப்பாங்க, ஒன்றுன்னா கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறையா வந்து கேட்டிருப்பீங்க அவர் சொல்லி. அதனால தான் உங்களை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ண ரீசனேனா. இப்போ நீங்களும் ஒருத்தங்க இப்படி மண்புழு பற்றி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க. கண்டிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது மண்புழு வேணும்னாலும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கூட, இல்ல நிறைய பல்கா எடுத்தீங்கனாலும் கம்மி பண்ணி கூட கொடுப்பாங்க. அது போக வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். கண்டிப்பாங்க, எப்போ வேணா கூப்பிடலாங்க. ஓகே, எப்போ வேணா அவர் கூப்பிடுன்னு சொல்றாரு, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கண்ணா, மண்புழு பத்தி நல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அவரு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஸ்டூடெண்ட்க்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதனால ஏதாவது தப்பு இருந்தா அவரே சொல்றாரு, மன்னிச்சுக்குங்க. ஓகே ஓகேங்கண்ணா, ரைட்டுங்க. தேங்க்யூ சோ மச்.